சொன்னேன், அதாவது நான் இரவு தொழுகை பற்றி உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, நபியுடைய அந்த 11 ரகாத் தொழுகை தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, இரவுல வந்து பல நேரங்களில் தொழுதார்கள். சில நேரங்களில் முந்தைய இரவுல சில ரக்காத்துகளை தொழுதுவிட்டு எஞ்சிய ரக்காத்துகளை பிந்திய இரவிலே தொழுதிருக்கிறார்கள். சில நேரங்களில் முந்தைய இரவிலே அதை அந்த தொழுகையை முடித்திருக்கிறார்கள், நிறைவேற்றிருக்கிறார்கள். சில நேரங்களில் பிந்திய இரவிலே நிறைவேற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருது. எனவே இந்த 11 ரகாத் தான் என்ன செய்யப்பட்டது, இப்படி இரவினுடைய பல நேரங்களில் தொழப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க வந்து பிந்திய இரவில் தொழுவதற்கு நியத்திருந்தால், முந்தைய இரவிலே ரக்காத்துகளை குறைத்து கொண்டு பிந்திய இரவிலே ஏனைய ரக்காத்துகளை தொழுவது என்பதுதான் நபி வழியிலே உள்ளது. இல்ல, அந்த இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இரவில் நபியுடைய இரவு தொழுகை 11 விட அதிகரிக்கவில்லை என்று ஹதீஸ் வருது, அப்படிதானே? 11 விட என்ன செய்யல, அதிகரிக்கல என்றுதான் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி தொழ விருப்பமான ஒருத்தருக்கு ஒரு செய்தி வருது எப்படி என்று சொன்னார், ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து இரவிலே விழித்தார்கள் என்றால் 2 ரகாத்துகள் தொழுது கொள்வார்கள் என்று வருது. இல்லைங்க, அவன் சொல்றது இது நபி அவங்க வித்திரை தொழுததன் பிறகும் செய்திருக்கிறார்கள். இது என்னன்னா, நபி அவங்க எழுந்தவுடன் தொழுதுகின்ற 2 ரகாத்துகள். இது தஹஜ்ஜத் என்று சொல்லியோ அப்படி என்று சொல்லி சொல்லப்படலை. நபி அவங்க இரவில வித்திர தொழுது விட்டு சில நேரம் தூங்கினாலும் எழுந்தவுடன் 2 ரகாத்துகள் தொழுது கொள்வார்கள் என்று ஹதீஸ் வருது. இப்ப நாங்க என்ன சொல்ல வேணும்னு சொன்னா, வித்திர தொழுததன் பிறகு ஒருவருக்கு வேற எந்த தொழுகையும் தொழுவதற்கு தடை கிடையாது. ஆனா வித்திர நீங்க கடைசியாக ஆக்கி கொள்ளுங்கன்னு நபி அவங்க சொல்றாங்க. ஆனா தஹஜ்ஜத் என்று தொழப்படலை. எப்படி தொழுதாங்கண்டா, நபி அவர்கள் இரவிலே தூங்கினால், இப்ப தொழுது விட்டு தூங்கினாலும் கூட எழுந்தவுடன் 2 ரகாத்துகள் தொழுவார்கள். ஃபஜ்ருக்கு முன்பு கூட ஹதீஸ்ல வருது. அப்ப எனவே அந்த அடிப்படையில 2 ரகாத்துகள் தொழுது கொள்ள முடியும். தஹஜ்ஜத உண்மையிலே ஒருத்தர் தொழ விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் அந்த ரகாத்துகள்ல தான் என்ன செய்யணும், அந்த ரகாத்துகள்ல குறைத்து பிந்தி இரவுல தொழுவதுதான் சிறப்பானது. இமாம பாதியில முடிக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இமாம வந்து பாதியில முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் பாதியில முடிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமாக இமாமோட நீங்க கடைசி வரை தொழுதுன்னு சொன்னா உங்களுக்கு தொழலாம். தொழுது விட்டு பிந்திய இரவுல நீங்க எழுந்தீங்கன்னு சொன்னா 2 ரகாத்துகள் மாத்திரம் உங்களுக்கு தொழுது கொள்றதுக்கு என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. தஹஜ்ஜத் வந்து தனியாக ஒரு தொழுகை வந்து தொழுவதற்கு என்ன செய்யல, ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிந்திய இரவுல தொழக்கூடிய தொழுகைகளுக்கு சிறப்பும் அதிகமாக இருக்கிறது. பிந்திய இரவுல தொழக்கூடிய தொழுகைகளுக்கு முந்திய இரவிலே தொழப்படுகின்ற தொழுகைகளை விட சிறப்புகள் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, பாதியில வந்து பிரிஞ்சு வர்றது குற்றம் கிடையாது. ஆனா அந்த நீங்க அந்த ஒரு சிறப்பு இல்லாபோம், அது என்ன செய்யும், இல்லாபோம். ஆனா வந்து அப்படி பாதியில வந்து ஒருத்தருக்கு பிரிஞ்சு வரலாம், பிரிஞ்சு வந்து என்ன செய்யலாம், பிந்திய இரவுல தொழலாம், தடை கிடையாது. ஆனா அந்த சிறப்பு இல்லாபோம். அதே நேரத்தில் ஒருத்தர் இமாமோடய சேர்ந்து கடைசி வரை தொழ விரும்புகிறாரா, தொழுது கொள்ளலாம். அதே போன்று பிந்திய இரவில் எழுவார் என்று சொன்னால், அவருக்கு சுருக்கமாக 2 ரகாத்துகள் எழுந்தவுடன் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது ஹதீஸில் உள்ள விஷயம்.